ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளம் இன்னைக்கு நாற்பத்தி ஒன்றாவது நாள் நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு சிபி விஷயத்தை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையை பற்றியும் பேச போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு ஸோ யாரை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிருப்பை பற்றி தான் ஆக்சுவலாக நிருப்பை வந்துட்டு அவர் முழுசாக வந்துட்டு திட்டலை அதே சமயத்தில் திட்டாமலையும் விட்டால் மாதிரி கிடையாது நிருப் நீங்கள் விளையாடுற விளையாட்டு நீங்கள் விளையாடுற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்துட்டு ஓகே அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அதை அப்படி விளையாடுறீங்க ஆனால் அந்த ஸ்ட்ரேட்டஜியால் மற்றவங்களுடைய விளையாட்டு பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றது தான் வந்துட்டு அவருடைய கருத்தாக சொல்கிறாரு அது மட்டும் கிடையாது ரூல்ஸை ஃபாலோ நீங்கள் பண்ணி தான் ஆகணும் ஸோ யாராக இருந்தாலும் சரி ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கமல்ஹாசன் சார் இருக்கும் இருக்கும்பொழுது பாவனி என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை சார் பெண்கள் கொடுக்கறதுனால யாரும் வந்துட்டு இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பாவனி சொல்ல கமலஹாசன் சார் நிருப்புக்கிட்ட என்ன சொல்லிட்டாருனா உண்மையாக நிரூப் இது உண்மைதானா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாரு நிருப்பு வந்துட்டு இல்லை சார் நான் ஃபாலோ பண்ணுறது தான் சார் சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த டாஸ்க்கெல்லாம் கூட நான் பண்ணேன் சார் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நிருப்பு சொல்கிறாரு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா நம்ம கமலஹாசன் சார் நிருப்ப ஒரே வார்த்தை மட்டும் விட்டார் என்னென்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் விளையாடினீங்கன்னா அது மற்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடைஞ்சலாகும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஜெயிக்கணுமே தவிர மற்றவங்க வந்துட்டு ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த வார்த்தை நெருப்பு வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சௌகரியாவே இருக்கும் கமலஹாசன் சொன்ன வார்த்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஜெயிக்கணும்னு விளையாடலாம் ஆனால் மற்றவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு விளையாடக்கூடாது அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு இந்த இடத்துல கமலஹாசன் சார் வந்துட்டு பயன்படுத்துனால நிருப்பு அந்த இடத்துல ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு அது மட்டும் இல்லை ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றி அப்படின்ற மாதிரியும் கமலஹாசன் சார் சொல்கிறாரு இதனால் வந்துட்டு பாவனைக்கு பயங்கர சந்தோஷமாக போச்சு ஏன்னா நெருப்பு வந்துட்டு ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு மாமனி குற்றச்சாட்டை வைக்கலாம் இருந்தாங்க அதுக்கு முன்னாடியே சார் வந்துட்டு ஆமாம் நிருப்பு வந்துட்டு ரூல்ஸ் எதுவுமே கண்டிப்பாக ஃபாலோ ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால பாவனைக்கு பயங்கர சந்தோஷமாக போயிடுச்சு அந்த இடத்துல வந்துட்டு நிருப்பு கண்டிப்பாக வந்துட்டு சொல்லி சமாளித்தார் பட் இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கும் ஏன்னா அவ்வப்போது வந்துட்டு அவர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதனால மற்றவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்திருக்கு பட் இருந்தாலும் கமலஹாசன் சார் எல்லாத்தையுமே பேசாதலாம் பேசிட்டு நிருப்பை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்தாலும் உங்கள் கேம் வந்துட்டு ரசிக்கும்படியாக இருக்குது ஸோ கேம் நீங்கள் ரொம்ப சூப்பராக விளையாட்டுறீங்க அதை யாருக்கும் விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்லியிருக்காரு கேம் விளையாடணும் அட் த சேம் டைம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கேம் விளையாடி ஜெயி அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்ற மாதிரி வந்துட்டு நெருப்புக்கு கடைசியாக அட்வைஸும் சொல்லியிருக்காரு ஸோ என்ன தான் இருந்தாலும் நிரப் டேமேஜ் ஆனது ஆனது தாங்க ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்